விண்வெளியில் சிக்கிய சுனிதா வில்லியம்ஸை மீட்க டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு வீரரான புட்ஸ் வில்மோர் ஆகியோர் கடந்த மாதம் 5ஆம் தேதி ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஆய்விற்காக சென்றனர். திட்டமிட்டபடி அவர்கள் இருவரும் கடந்த மாதம் 22ஆம் தேதி பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் அவர்களை மீட்பதற்கான விண்கலம் தற்போது விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கும் மேலாக சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ் வில்மோரை மீட்க அலான்மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாசா நாடியது. அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட டிராகன் கேப்சூல் எனப்படும் விண்கலம் 4 வீரர்களுடன் புளோரிடாவில் விண்வெளி நிலையத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது.